வேற லெவல். செம்மையா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, கொல்லையில புல்லு பிடிக்கிட்டு இருக்கோம். இது தேவையில்லாத புல்லுலாம் பிடுங்கணும், களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதான் 6 மாதம் கீரை தண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி, சிவப்பு வெண்டைக்காய் ஹைப்ரிட், இது செம்மையாக களைமிட்டுருக்கு. இருக்கட்டும், இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு. இந்த பக்கம் உளுந்து செடி எல்லாம் முறையாக களைமிட்டு, இந்த களையெல்லாம் எடுத்துடலாம். களை எடுக்கிறதுனா நமக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி செம்மையாக ஒரு சிறப்பான, என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுங்க, பழங்காலத்து உணவு. எல்லாருக்கும் தெரியும், மறந்துருப்பாங்க அதை. அந்த உணவு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ப்ரெட்டுன்னா அந்த காலத்தில் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. நம்ம வாழைப்பழம் ப்ரெட்டை வச்சு இன்றைக்கி வேறு முறையில் ப்ரெட் பனானா நெய் ரோஸ்ட்டுங்க, செம்மையாக வேறு லெவலில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம களையை பிடுங்கிக்கிட்டு அப்படியே அதையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். களையை பிடுங்குவோம், தேவையில்லாதெல்லாம் பிடிங்கிடுங்க. இந்த வரும் இதெல்லாம் இந்த கோரை புல் இதெல்லாம் பிடிங்கிடலாம். நல்லா நெத்துக்காய் இப்படி ஆடணும், கலக்கலன்னு ஆடணும். சூப்பராக இருக்குது, உரிச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஏன் உரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் போட்டால் தான் அந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அருமையாக உரிச்சிட்டோம். தேங்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக உரிச்சிட்டோம், உடைக்க போகிறோம். ஒரே வீட்டில் தேங்காயை உடைச்சாச்சு போல தெரியலாம். களையெல்லாம் பிடுங்கணும்னா செடி நல்லா வளரும். செடியை நம்ம வளர்க்குறது தான் பார்க்கணும். செடி அருமையாக வளர்ந்துட்டு இருக்கா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை ஏமாத்தின மனிதர்களை வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம முன்னேறதை தான் பார்க்கணும். அதுக்காக எதுவும் சோர்ந்து போடாதீங்க. சோறாத மனிதர்னா இந்த சீர்காழி கதிர் சமையல் மாதிரி இருக்கணும். எதுக்குமே சோற மாட்டான் சீர்காழி கதிர் சமையல். இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் வேலையெல்லாம் நம்மளால் வீடியோ அடிக்கடி போட முடியல. சிறப்பாக வீடியோ செஞ்சுட்டே இருப்போம், ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. ப்ரெட்டு பனானா கீ ரோஸ்ட்டு செய்கிறது பார்த்திங்கன்னா, ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம், அருமையான ப்ரெட்டு. பனானா எடுத்து வச்சுருக்கோம், ஜீனி கீ எடுத்து வச்சுருக்கோம், நெய்ங்க, முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு, ஐசா நறுக்கின பாதாம் பருப்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய். ஏமாத்தின மனிதர்கள் என்றைக்கும் வாழ முடியாது. இருந்தாலும் உதவி பண்ணுற மனிதர்கள் என்றைக்கும் வாழலாம். அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். இருந்தாலும் நம்ம எப்போதும் பற்ற வைக்கிற அடுப்பு பற்ற வச்சு தான் இருப்போம். அடுப்பு பற்ற வைக்கிறோம். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா எப்போதும் கொழுந்து விட்டு எரியணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறோம். இறைவனை வேண்டி அடுப்பை கும்பிட்டுக்கலாம். அருமையாக அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம இட்லி பானை வச்சிடலாம். நம்ம அடுப்பு என்றைக்கும் அணையாது. பார்த்திங்கன்னா அருமையாக கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கு, புகையும் வேறு அடிக்குது. நம்ம இட்லி கொத்த வச்சுட்டு வாழை பழத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். நாட்டு வாழைப்பழம் சூப்பராக இருக்கிறோம், செம்மையாக இருக்கு. இதை அப்படியே கட் பண்ணி வேக வைக்க போகிறோம். அப்படியே முனையை நறுக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சூப்பராக கட் பண்ணிட்டோம். பழத்தை நல்லா வேக வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும்.
பழம் வெந்தால் தான் சுவையாக இருக்கும். இது அருமையாக பழத்தை வச்சுட்டோம், இப்போ வேக வச்சிடலாம், மூடி போட்டுடலாம், நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். அடுப்பு பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துட்டுருக்கு. வாழைப்பழம் நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா பிரெட் எடுத்து வச்சுருக்கோம். பிரெட் அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். பிரெட் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக பிக்ஸ் பிச்சு போட்டால் தான் அந்த மிக்சியில் அரைக்கும் போது நல்லா நைஸாக வரும். சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் சூப்பராக பிரெட்டெல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம். இது கூட தேங்காய், நம்ம திருவுன தேங்காயை சேர்த்துக்கலாம். அப்புறம் அப்படியே போல போலான்றது தேங்காய், தேங்காயை சேர்த்துப்போம். அது கூட நைஸாக நறுக்கின பாதாம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி பயிருங்க அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஒயிட் சுகரு, உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். அப்புறம் ஒயிட் சுகரு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரு சுவைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். 1 ஜாதிக்காய் இதை உடச்சி இப்போ சேர்க்கணும். ஜாதிக்காய் சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா அருமையாக அப்படியே எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா பவுடராக தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா அப்படியே கலந்துட்டு மிக்சியில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைக்க தேவையில்ல. அப்படியே குறை குறைனு அரைக்கணும். சூப்பராக கலந்தாச்சு, வேறு லெவலில் இருக்கு. அப்புறம் அருமையாக இந்த மாதிரி குறை குறைன்னு அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக அரைஞ்சிருக்கு. ஒரு பாத்திரத்தை மாற்றிப்போம். சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக அப்படியே குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அருமையாக இருக்கு. இதை பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணும். கொஞ்சோண்டு சாப்பிட்டு மாற்றுருவோம். செம்ம டேஸ்ட்டு. இது ஏலக்காய் ஜாதிக்காய் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பழத்தை பார்க்கலாம் வாங்க. பழம் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரில, திறந்து பார்த்தா தான் தெரியும். ஆஹா, அப்படியே கம கமன்னு வெந்து சூப்பராக மலர்ந்து போயிருக்கு பழம். அருமையாக வந்துருச்சுங்க. இப்போ பழத்தை எடுத்து நசுக்க போகிறோம். இந்த சூட்டோடு அந்த பழத்தை எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். அப்புறம் சூப்பராக இருக்குது. ஆவி பறக்குது. பழம் பாருங்க, அருமையாக வெந்து நல்லா சூப்பராகிடுச்சு. அப்படியே நைஸாக நசுக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் பழத்தை. இந்த சூட்டோட மசிக்கணும். வாழைப்பழம் வேக வச்சு நல்லா மசித்து எடுத்துட்டோம்.
சூப்பராக மசியாச்சு. ரொம்ப நான் அரைச்ச தேங்காய் துருவல் ஜீனி ப்ரெட்டு எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த சூட்டோட அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா பிசையணும். பாருங்க அந்த சூடு அதிகமாக இருக்கு. இந்த சூட்டோட பிசைஞ்சாதான் அந்த பதம் வரும். நல்லா அழுத்தி அமுக்கி பிசையணும். மாவு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், நல்லா பிசையணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். சூப்பராக மாவு பிசைஞ்சிதான் சப்பாத்தி பதத்துக்கு பிசையணும். இந்த மாதிரி சாஃப்டாக வரணும், சூப்பராக இருக்கு. ஒருங்க கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இந்தமாரி நெய் தடவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நெய் தடவம்னா கையில் ஒட்டாது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு தகுந்த டிசைனில் சூப்பராக பிடிச்சிக்கலாம். பாருங்கள் அருமையாக இருக்கு. இந்தமாரி உங்களுக்கு விருப்பமான டிசைனில் நீங்கள் இந்தமாதிரி பண்ணிக்கங்க. பாருங்கள் அருமையாக ரெடி பண்ணிட்டோம், சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். நெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துட்டுருக்கு. தவா வச்சிடலாம். தவா அருமையாக காஞ்சிருச்சு. நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் அருமையாக உருகிடுச்சு. தவாவும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த நெய்யிலே இந்த பலகாரத்தை சுட்டு எடுத்துடலாம். அப்படியே பொறிச்சு எடுக்கணும். சூப்பராக வந்துட்டுருக்கு. நல்லா வேகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள் அருமையாக வந்துக்கிட்டுருக்கு. அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்தமாரி ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வேறு சூப்பராக வந்துருக்கு. அருமை. அப்படியே நெய்யிலே வேகணும். பாருங்கள் அருமையாக இருக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா அருமையாக ரோஸ்ட் ஆகிட்டு அப்படியே எடுத்து இலையில் வச்சிடலாம். இந்த நெய் வாசனைக்காக கம கமன் இருக்கு. சூப்பராக வந்துருச்சு. இதேமாரி நெய் ஊற்றி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக அடுத்ததும் வந்துக்கிட்டு இருக்கு. இதேமாரி வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும். வேற லெவலு, செம்மையாக இருக்கு. செம்மையாக சூப்பராக செஞ்சோம். டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துலாம்.
ஆஹா மெல்ல நட மெல்ல நட மீனி என்ன ஆகும் அந்த மாதிரி சிறப்பாக சுவையாக போயிட்டே இருக்கு உள்ள நல்லவங்க சுவையாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பாய்.